இங்க மகந்தேங்க. ஆ, ஃபுட்பால் கிளாஸ். ஏன்டா அங்க கொண்டு விட்டு வரீங்க? அவன் உள்ளமா வந்த போவே அவன் நின்ட்டான். ஆ, ஏனுங்க மேடம் இவ்ளோ நேரம்? நிஜமா தானா? இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்குது. போய் 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 நோம்பிக்கு வர சொன்னா அண்ணனோட என்ன அரம்பாராங்க வாருங்க. சாயங்காலம் தான் வந்தாங்க. அண்ணனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால மன்னிச்சு விட்டுருவோம். வந்ததுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு போகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சாயந்தரம் டைம் மேலே வந்துருக்குது. இது நியாயமா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். சொல்ல உனசி என்னங்க என்ன சொல்லு. இப்போ என்ன என்ன சொன்னேன்? நீங்கள் வந்து நோம்பி சாத்திக்கிறா வாசல் வாசல் கழிவுற வந்து வாடான்னு சொல்ல முடியல. அது இல்ல, நோம்பி சாட்டி நோம்பிக்கு வான்னு கூப்பிடலையாமா? இல்ல இல்ல, அப்படி கிடையாது. நோம்பி வான்னு கூப்பிடல. நேற்று பெரிய செல் சொல்லிட்டாங்க, பெரிய முன்னாடி முடிய நோம்பி பண்ணு. நீங்க நான் சொல்லல. நீங்க வந்து வாசல கூப்பிட்டாலும் இத்தனை வேலை இருக்குன்னு நோம்பி சாட்டியாச்சுன்னு சொல்ல முடியுங்க? சொல்லவில்லையே. நீங்க சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு நோம்பி, இன்னைக்கு சாப்பிட்டுதான் போவாப்படி. கரியஞ்சோறும் ஆனாலும் நான் கூப்பிடலேன்னு கம்ப்ளைண்ட்டு. ஆ, வந்தாச்சு. நான் ஒரு பேச்சு சொல்லலையாமா? தப்பு தான். நீ அடுத்த அந்த ஒரு இடத்துல மட்டும் கடுக்காய் மாதிரி இருந்துச்சு, பெருசா இவ்வளோ பெருசு இருந்துச்சு. இப்போ அங்கே மட்டும் புண்ணாயி புண்ணாகி என்னாச்சுன்னா இது வைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது ஈ மொக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக ஃபஸ்ட்டு வரும்போது காய் மாதிரி வருது, அப்புறம் ஒரு இடத்துல மட்டும் ரவுண்டாக வட்டமாக காசை விட பெருசாக கொஞ்சம் ஒரு மாதிரி வருது. அது அப்படியே ஒரு மாதிரி ஆகி ஈ மொக்கிது. ஈ மொச்சு அப்படியே மறுபடியும் பெருசாகுது. இப்போ அது செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது. என்ன பண்ணுறது? மஞ்சப்பொடி மட்டும் ஃபோன் போட்டு போட சொல்லி என் வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கூப்பிட்டுருந்தாங்க. அம்சவேணி, நீங்கள் டாக்டர்லாம் ஒன்றும் போக வேண்டியதில்லை, மஞ்சப்பொடி மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இப்போ அதுக்கு சரியாக போச்சு. செவலமாட்டுக்கு செவலமாட்டுக்கனுக்கு தான் வீடியோ பார்த்துட்டு சொன்னாங்க. அப்போ இப்போ வந்து சின்ன கண்ணுக்குட்டிக்கு வந்திருக்கங்காட்டிக்கு நான் இப்போ அந்த மஞ்சப்பொடியை போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு மூணு தடவை வச்சாச்சு, நேற்றுருந்தே வைக்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் என்ன மறுபடியும் என்ன ஆகுதுன்னா இப்போ ரத்தம் வந்துருச்சு. ஈ மொச்சு அதை சுற்றியும் வட்டமாக புண்ணாயிடுச்சு. ஆகி மஞ்சப்பொடி வச்சு நேற்றுருந்து வச்சுட்டுருக்குறேன். இருந்தாலும் எச்ச சுற்றி வரவுமே வட்டம் மட்டும் ஈ கடிச்சு இது பண்ணிடுச்சு. உனி அது நீ எப்போ சரியாகுமோ தெரில, பார்ப்போம். பரவாயில்ல, நாங்கள் இங்கிருந்து கிளம்பும் போதே பூவோடு பாதி தூரம் போயிடுச்சுங்க. பெண்ணெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு பெரிய தம்பி கடைக்கு போகலான்னு சொன்ன அப்படிங்க கிருத்திக்கு. அதனால கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வெளியே நிற்கும் போது அக்னி செட்டி எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தேர் பின்னாடி வந்துட்டுருக்குதுன்னு வைங்களேன். இது மாப்பிள்ள வரக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி போனோங்க. பாருங்க எப்படி ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க எடுக்க அவங்க வந்து நின்னுட்டாங்க. தேர் வந்து ஒரே ஒரு தேர் தாங்க. அழகு ஒரே ஒரு அழகு தான் குத்தியிருந்தாங்க. அழகு குத்துனதெல்லாம் போட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கல. பாப்பாக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளுக்கு எக்ஸாம் அதாவது ஏதோ எழுதுறது இருந்துச்சு அப்படிங்கிறதுங்காட்டி நாங்கள் பாதியிலே வந்துட்டோம். போதும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கே லேட்டு, அங்கேயும் லேட் ஆயிடுச்சு. அதனால நான் நடந்தே கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து இந்த கேங் மட்டும் தான் போனதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் அங்கேருந்து போகிறக்குள்ள அக்கினி செட்டி கோயிலில் பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால பட்டாசு வெடித்து வரவேற்கிறாங்க. நாங்கள் போயிட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாப்பாங்களுக்கு ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்கிறத விட பார்க்கறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால சுற்றி வரோம் உள்ளே கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு ஏதாவது வேணுன்னா வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேங்க. அவர்லாம் சின்னதாக இருக்கும்போது நிறையா தேர் வருங்களாமா, நிறைய பேர் அளவு குத்துவாங்களாமா, பார்க்கறக்கே இன்னும் நிறையா வருவாங்களாமா, இப்போல்லாம் இதுவே கம்மி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட்டாசு பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்காங்க எத்தனைன்னு சொல்லிட்டு.
ரெண்டு பக்கம் இருந்து வந்து ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து அதுக்கப்புறமா சாமி கோயில சுத்தி வந்து அதுக்கப்புறமா உள்ள போவாங்க. குட்டீஸுக்கு என்னென்ன வேணுங்கிறாங்களோ அதெல்லாம் ஆளுக்கு ஒன்று ஒன்று மட்டும் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமா வீட்டுக்கு அப்படியே கிளம்பியாச்சுங்க. பார்த்துட்டு இருக்காங்க மேடமெல்லாம், அவங்க மேக்ஸிமம் எதுவுமே கேட்கறதில்ல, இந்த கீ செயின்னு பிரேஸ்லெட் தவிர. என்ன ஒரு அழகான காட்சி அங்கே பாருங்க, அவங்க அப்பா குழந்தைய வச்சு எப்படி ஆடிட்டு இருக்காங்க, பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன், அவ்வளோ சந்தோஷமா ஆடிட்டு இருக்கிறாரு. மணி 10:33 ஆச்சு, யாரும் வேணும்னு எனக்கு சதி பண்ணுறாங்க. பெரிய பாப்பா தெரிய மாஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம், இன்னொரு நாள் போயிருக்கேன் கூட்டு வரக்கு, இன்னும் கம்பம் பிடுங்கலை, அது மற்றபடிக்கு எல்லாமே ஆடிட்டு வரல தேர் எழுத்துட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, படிக்கணும் ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அவரு இன்னும் அங்கே தாங்க இருக்காரு. ஆனால் அவ்வளோதான், முடிஞ்சு எல்லாமே சூப்பராக முடிஞ்சு. நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பராக முடிஞ்சு. அப்புறம் என்ன, அப்புறம் ஒன்றும் இல்லை. பாய், குட் நைட், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் போடுவோனா இல்லையான்னு தெரியலே, பார்ப்போம். பாய். ஒரே ஒரு நாள் தாங்க ஆயிருந்தது, அதுக்கு அடுத்த நாளே ரொம்ப ரத்தம் வந்து பயங்கரமாக அந்த இப்போ கட்டுறப்ப நல்லா இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த தொப்பியே கழன்றுச்சு, மஞ்சப்பொடி போட்டு விட்டு சும்மா பயங்கரமாக இப்போ செமையாக சரியாயிடுச்சு. ஒரே ஒரு தடவை தான் அம்சவேணி அவர்கள் சொன்னங்காட்டி மஞ்சப்பொடி போட்டு விட்டேன், சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. செவலக்கணக்கு இந்த மாதிரி ரெடி ஆகலைங்க, அது ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப மருந்தடிச்சு அது இதுன்னு என்னென்னமோ பண்ணேன். இதுக்கு ஒரே ஒரு தடவை தான் மஞ்சப்பொடி போட்டு விட்டேன். அடடடடா அம்சம், என்ன சொல்கிறது, இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு தான் அவுத்து லூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அம்சவேணினால தான் இந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரே ஒரு தடவையில் புண்ணு ஆறி நல்லபடியாக வந்திருக்குது. அதனால் அம்மா வந்துச்சுன்னா அந்த புண்ணு மேலே மஞ்சப்பொடி மட்டும் வச்சா போதும், வேறு எதுவுமே தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. லூஸ் பண்ணி கட்டி விட்டேங்க, இன்னும் டைட் பண்ணல, புண்ணு சரியாக போச்சு, இன்னும் காதில் காதில் வந்து உளுந்துட்டு தான் இருக்குது. பிரிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் உருக்கி விட்டேங்க. கண்ணுக்குட்டி ஒன்றும் பண்ணலை, நான் கூட பயந்துட்டு ஓடிடுமேனுமோ நினச்சேன், தீ இது பண்ணுறதை பார்த்துட்டு அது சுற்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு மண் எடுத்து போடுற அப்படி அவனாசி. நல்லா இருக்குதுங்க, போட்டப்ப அப்படி இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே அந்த புண்ணு ரொம்ப நல்லா அந்த தொப்பியெல்லாம் கழுந்து செம்மையாக ஆயிடுச்சு. சட்டியில் வச்சிடலாமாம்மா, சட்டியில் வச்சிடலாமா, லொல்லு பிடிச்சது. ஆ ஆ இவ கோழியும் பிடிக்க மாட்டான், அவன் தான் கோழி பிடிப்பா. வாழாரு திருடி, அடி எங்க போன ஏர்ம, சரி கொண்டு விடு, மூணு நாளா ஊர் சுத்திட்டு அதெல்லாம் ஒண்ணு முட வேண்டாம். அது அவளுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாளு, அவளுக்கு அத அத நான் பார்த்த அன்னைக்கு நானும் தானே பார்த்த, தெரியலையே ஆடிட்டு. ஆமா கொண்டா, அம்மா ஊட்டிடுற கொண்டா பாப்பால செப்பல் தான் போட்டு போறியா. ஆமா.